ஓய்வறியா சூரியன் ஓய்வு கொள்ளும் இடத்தில் நாம் நிற்கிறோம். தமிழகத்தில் இன்னும் இன உணர்வு, மொழி உணர்வு, சமூக நீதி என்ற கருத்தாக்கங்கள் நிலை பெற்றதற்கு காரணம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள்தான். அவர் செய்த ஒரே ஒரு மகத்தான சாதனைதான் இத்தனை தத்துவங்களையும் இன்று தூக்கி நிறுத்துகின்றன. அந்த ஒரு சாதனை வேறொன்றுமல்ல, 50 ஆண்டுகள் ஓர் இயக்கத்தின் தலைவனாக அதை கட்டி காத்ததும் மேம்படுத்தியதும் அந்த இயக்கத்தை தளபதியின் கையில் அவர் ஒப்படைத்து சென்றதும் தான் கலைஞர் செய்த மகத்தான சாதனை என்று நான் நினைக்கிறேன். கலைஞர் நினைவிடத்தில் இன்று சொல்கிறேன், இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான செய்தியை தமிழ் தலைவர்களும் உணர்வாளர்களும் குறித்து கொண்டால் மகிழ்ச்சி என்று நான் நினைக்கிறேன். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை ஒரு நெருக்கமான தனிமையில் நான் கேட்டேன், எம்ஜிஆர் அவர்கள் கழகத்தை விட்டு வெளியே சென்றது உங்களுக்கு என்றாவது வருத்தத்தை ஏற்படுத்தியது உண்டா என்று கேட்டேன். நீண்ட நேரம் யோசித்து விட்டு சொன்னார், அது ஒரு வகையில் நல்லது, எம்ஜிஆர் பிரிந்திருக்காவிட்டால் அந்த இடத்தில் திராவிடத்திற்கு விரோதமான சக்திகள் எழுந்திருக்கக்கூடும், அதனால் அது ஒரு வகையில் நல்லது என்று கலைஞர் என்னிடம் சொன்னார். அதே கருத்தை நான் இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறேன். திராவிட உணர்வாளர்களும் தமிழ் செம்மல்களும் தமிழகத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற சித்தாந்தங்கள் உடையவர்களும் ஒன்றுபட வேண்டிய நேரம் இது, இல்லையென்றால் எதிர் சக்திகள் எழுந்துவிடக்கூடும் என்று தமிழகம் நினைக்கிறது. ஆகவே எல்லா சக்திகளும் கலைஞரின் பெயரால், அண்ணாவின் பெயரால், பெரியாரின் பெயரால் ஒன்றுபட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அப்படி தமிழகத்தின் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் இந்த தத்துவத்தை முன்னெடுத்து செல்ல நமக்கு பொருத்தமானவராக வாய்த்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கலைஞர் புகழ் வாழ்க என்று வாழ்த்துகிறேன். வணக்கம். லைட்லாம் கிடையாது எங்க போடி.